गोपिगण जीवन स्मरण லோகம் பூரா வியாபிச்சுண்டுக்க கூடிய சக்தி ராதே. அவளுடைய சம்பந்தம் இல்லாத போனா ஒரு திருணங்கூட அசையா உலகத்துல எதுவுமே. பிரகிருதி அவளுடைய சக்தி தானே. இந்த பிரகிருதியில இயற்கையில என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் அவளுடையவே அழகாக நம்ம பார்க்க. எல்லாம் எதுதான் இருக்கட்டும், அவ்வளவும் ஒரு பூ பூத்தா கூட அவளுடைய அழகுதான். ஒரு நிலா கலம்பினா கூட அவளுடைய அழகுதான். கடல் பொங்கினா கூட அவளுடைய அழகுதான். மலையமாரதம் வீசினாலும் ஒரு புயல் கூவினாலும் இது எல்லாம் ஜகத்து பூரா வியாபிச்சிருக்கக்கூடிய ஸ்ரீ ராதையினுடைய பரரூபம். திரிஜகத்காரணி பாலஜமாஷிருந்த மிருது சரணேயூபியஸ்வரூபிணி ஜய ஜய சரசே ஜக பகுவிதய ரூபாயிலே பாலஜம்மா ஜகதிதமகிலமு தவரூபே பாலய பரமா ஜதிதமீதம் ஜடமே பாலய மாதம் ஜய ஜய விகாரிணி தேவி பாலய பாலய மாகாய பாலய
பிரேரண காவினி மங்கள காரிணி மாதகாய பாத பிரேமிக பங்கு பாவித பிருந்தாய சாரிணி கிருஷ்ணன் நிர்குண நிராகாரமான பிரம்மம். தேவிகியே சொன்னாள் இல்லையா, ரூபம் யத் பிராகுரவ்யக்தமாத்யம் பிரம்ம ஜோதிஹி நிர்குணம் நிர்விகாரம் சத்தா மாத்திரம். சத்து சித்து ஆனந்தமான நிர்குணமான நிராகாரமான ஸ்வரூப லட்சணம் ஸ்ரீகிருஷ்ணன். அதனாலே அவன் எதுவுமே செய்ய மாட்டான், சபாவத்தில் எதுவுமே செய்ய மாட்டான். ஆனால் அவனுக்கு சோகாமயத்தை உலகத்தை சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் வந்துதானா, அவனுடைய ஹிருதயமா இருக்கக்கூடிய ராததான். இரண்டு பேரும் ஒரே ரூபமாக இருக்கா பிரளயத்தில், ராத வேற கிருஷ்ணன் வேறேன்னு இல்லாம ராதாகிருஷ்ணனாவே இருக்கான். உலகத்தை சிருஷ்டி பண்ணணும் அப்படிங்கிற சங்கல்பத்தை ராதையே அவனுடைய ஹிருதயத்துல இருந்து பிரேரணை பண்ணதுனால பிரம்ம பிரேரண காரிணி. சிருஷ்டி ஏன் பண்ணணும், இந்த சிருஷ்டி அப்படிங்கிறது ஒன்னு ஏன் பண்ணணும், ஏன் பண்ணணும்னா சிருஷ்டிங்கிறது பகவானுடைய லீலை தானே, அப்படின்னா விளையாட வேண்டான்னு சொல்றேளா. கிருஷ்ணன் எப்பொழுதும் விளையாடிண்டே இருக்கிறது, அனாதிகாலமாக ஆனந்த காலமாக தேவசீஷ ஸ்வபாவம், சிருஷ்டி பண்றது அவதாரம் பண்றது விளையாட்டு. அதுல நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா, உலகம்னு ஒண்ணு இருந்தால்தான் நாம் சத் சங்கம் பண்ண முடியும், கதாசிரவண நாம சங்கீர்த்தனாதி பக்தி செய்ய முடியும். அந்த பக்தி செய்யாததுனால்தான் இந்த உலகம் நன்னா இல்லையே தவிர, பல பேர் உலகம் பயங்கரமா இருக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றா. உலகத்தை அப்படி பார்க்க கூடாதான், உலகத்தை அப்படி பார்க்காம இதெல்லாம் கிருஷ்ண லீலை, இதெல்லாம் கிருஷ்ண லீலை அப்படின்னு கிருஷ்ண மயமாக கிருஷ்ணனுடைய செயலாக காட்டுகிறான் கண்ணன். அப்படி பார்த்துட்டால் எல்லாம் கிருஷ்ண லீலை, இந்த லீலை எனக்கு வேண்டாம், உன்னுடைய திருவடிக்கு என்ன அழைச்சுடு அப்படின்னாலும் கண்ணபிரான் பற்றது பற்றனில் உற்றது வீடு என்று வீடும் கொடுக்க தயாராக இருக்கிறான். இங்கே நாடும் கொடுக்க தயாராக இருக்கிறான். வீட்டுக்கு போனாலும் பக்தி இல்லையானால் அந்த மோட்சம் ரசிக்காது, சம்சாரத்துல இருந்தாலும் பக்தி பண்ணிவிட்டால் இது கசக்காது. ஆக முக்கியம் பக்தி. கோபியாங்கு ஜீவனஸ்மரணம்